நம்ம ஜடேஜாவோட போலிங்கை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜடேஜாவோட ஒய்ஃபான ரிவாபா ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிருப்பாங்க. சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாஸ் ஓவர் பண்ண இந்தியா டீம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து பேட்டிங் ஆனாங்க. ஃபஸ்ட்டாக பேட்டிங் ஆடி நம்ம இந்தியா டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 326 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அது சேசிங் பண்ணுற சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் அவ்வளோலாம் அடிக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆடிட்டு இருக்காங்க. வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு அடுத்தது ஒரு பெரிய டீம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டான பேட்டிங் இல்லைன்னு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் மட்டும் தான் ஒழுங்காக ஆடுவோம், சேசிங்லாம் எங்களுக்கு சுத்தமாக வராது அப்படிங்கிற மாதிரி தாங்க ரொம்ப ரொம்ப திணறி 83 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் சின்ன சின்ன டீம்லாம் போட்டு அடிச்சுட்டு இருந்த நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிங்கில் ரொம்ப ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நெதர்லாந்து கூட வந்து தோத்தாங்க, இன்னொரு பக்கம் நம்ம இந்தியா கூட தோத்துருக்காங்க. இது வந்து சாதாரண வெற்றி கிடையாதுங்க. 243 ரன் டாஸில் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் டீம். ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீமை சேர்ந்த ஜடேஜா தாங்க முக்கியமான போலராக இருந்தார். அவர் தாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. நம்ம ஜடேஜா போட்ட போலிங்கை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபான ரிவாபா ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிருப்பாங்க. நீங்களா இப்படி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாருந்தாங்க சொல்லணும். நம்ம ஜடேஜா எடுத்த ஒவ்வொரு விக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணார் நம்ம விராட் கோலி. சரி ஓகே, இந்த மேட்ச்சில் நம்ம ரவீந்திர ஜடேஜாவோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றின உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.